வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உய்காட்டு சுடலமாட சாமியினுடைய கதை மூன்றாவது பாகம். பாடியவர் கட்டாரங்குளம் செல்லத்துறை புலவர். Yeah.
நாட்டாமை அண்ணாத்துறை அவர்களும் நாகராஜன் அவர்களும் உடனடியாக ஆலயத்து வருமாறு விழா கமிட்டியின் மூலம் அன்போடு அறிவிக்கப்படுகிறது.
மீண்டும் அறிவிக்கின்றோம், நாட்டாமை அண்ணாத்துறை அவர்களும் நாகராஜன் அவர்களும் உடனடியாக ஆலயத்து வரும்படி விழா கமிட்டியின் மூலம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது. சீக்கிரமாக தெரியும்படி அருள் உரைவாடாமல் கூறலும் மங்காமல் நெஞ்சடைத்து நான் உணர்ந்தேன். எனக்கு நினைவு தடுமாறும் வேளையில நெஞ்சிலையும் நாவிளையும் நெஞ்சிலையும் நாவிளையும் கலைமகளே நின்னருள வேணாம் அருள் புரிவாய் கலைமகளே அருள் புரிவாய் சக்தி தேசமெல்லாம் புகழ்படைத்த தென்னகத்தில் உயர்வு பெற்ற தேனிலிருந்து கனிசொரியும் நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர் ஒன்றியம் கானமயில் விரித்தாடும் கட்டு ஒரு கலங்கானும் கதிர்வுளக்கு நெல் விளையும் கட்டாரங்குள மாநகரில் வாசஞ்செய்யும் அகிலத்தில் கீர்த்தி பெற்ற ஆதித்திராவிட குல சமுதாயத்து பக்தகோடி பெருமக்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஆண்டவனாகிய உலகெல்லாம் புகழ்படைத்த உய்காட்டு சுடலை மாட சுவாமி திருக்கோவில் ஆலய திருவிழாவில் ஆண்டவன் சன்னிதானத்தில் இன்று இரண்டாவது நாளாக மங்களகரமான குடை விழா சுவாமிக்கு பக்தி பிரவசமாய் பக்தகோடி பெருமக்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை உலகிலே உயர்ந்த தெய்வமான உய்காட்டு சுடலை மாட சுவாமி வாசலில் இன்று வெள்ளிக்கிழமை உச்சகட்டமான மங்களகரமான குடை விழா ஆரம்பமாகிவிட்டது. கட்டாரங்குளம் காக்கும் தெய்வம் காவல் தெய்வம் பேஷும் தெய்வமான அருள்மிகு உய்காட்டு சுடலை மாட சுவாமி ஆலய திருவிழாவிலே ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் இப்போது இந்த வில்லிசை நிகழ்ச்சியில் வில்லிசை நிகழ்ச்சியில் தொட்டகூர கதைய பாட கதைய பாட துணை இருப்பாய் வேல்மோருகா சுடலையுடைய கதையை பாட கதைய பாடே பெருமாளே முன்னேட சுடலையுடைய கதையை பாட கதைய பாடே மலை முருகா முன்னடவா முன்னடவா ஆதி வெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் அரணார் பகவானுக்கும் பகவானுக்கும் அம்பிகையா பார்வேதிக்கும் பார்வேதிக்கும் மூன்றாவது பிள்ளையாக மணிவிளையில் பிறந்த தெய்வம் பிறந்த தெய்வம் சுடர் ஒளியதிலே பிறந்த தெய்வம் பிறந்த தெய்வம் காட்டு சுடலை மாட சாமி மாட சாமி ஆதி வெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் அம்மை அப்பனுக்கு தெரியாமல் தெரியாமல் அர்த்தசாம வேளையில் வேளையில்
மாய பேச்சு வார்த்தை கேட்டு எங்கே மாயாண்டி சுடல தெய்வம் சுடல தெய்வம் தெய்வான காட்டில் சென்று காட்டில் சென்று மையான கரையில் சென்று கரையில் மாண்டபணத்தை தானே தின்று தானே தின்று சுடுகாடு தண்ணில் சென்று தண்ணில் வீணம் தானே தின்று தானே தின்று இவனாம் கொள்ளை போட்டு கொள்ளை சுடலே இல்லை பாலு தானே உண்டு தானே உண்டு மீண்டும் திரு கைலாசம் தண்ணில் வந்து தண்ணில் வந்து மாணிக்க தொட்டிலீல தொட்டே ஊக்காட்டு சுடலை முண்ட சுடல மதலையாக வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு மாணிக்க தொட்டு லீல தொட்டு தொட்டி மாசுடலை படுத்தி இருக்கார் படுத்து நாம் கணவனோடு கணவனோடு அமர்ந்திருந்த ஆதி சக்தி சக்தி பார்வதியா நினைக்க நம்ம பாலகன் தான் சுடல தெய்வம் தெய்வம் படுத்திருந்தான் படுத்திருந்தான் பாலகன் சுடலை தெய்வம் சுடல பாலகனை எடுக்கணும் எடுக்க பாலமுதான் விட்டேனும் என்னை பார்வதியா மனதில் எண்ணிய மனதில் எண்ணிய அந்த பூரம் தன்னை விட்டு தன்னை அங்கே அவசரம்மா எழுந்துவாரா செல்லமாக சுடல தெய்வம் சுடல தெய்வம் படுத்துறங்கும் தொட்டில் பக்கம் தானே வந்து தானே வந்து தானே வந்து கோகையான உமையே வேணும் உமையே வேணும் மாதா பார்வதி வந்து என்ன கையில் எடுக்க சரி அகிலத்தில் உள்ள அன்போர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் ஐயா பெற்ற பிள்ளையானது பசியால் குடித்த அழுமையானால் ஆமா பெற்ற தாய்க்கு உடனே பால் சுரக்கும் பிள்ளை அது அழுமானால் பெற்ற தாய்க்கு பால் சுரக்குமா அதுபோல புவனேஸ்வரியான பார்வதி நம்ம மகன் மாயாண்டி சொல்ல தொட்டில் உறங்கி இருந்தான வந்து நம்ம வெகுனராச்ச பிள்ளை பசியால துடித்திருப்பான என்று அன்னை பார்வதி பாசத்தோடு ஓடி வந்து அழகு மகனாகிய உய்காட்டி இந்த சுடலை மாடனை உமையவள் பார்வதி ஓரோடி வந்து தொட்டில் இருந்த பிள்ளைய அன்னை பார்வதி அவ வாரி மெல்ல கையடுத்தார் மகனே மகனே என்று மகனே என்று
சாமி சுடலம் அலங்கோலமாயிருக்கின்றது, அசிங்கமாயிருக்கு. அழகு மகன் சுடலையும் ஆடனுடைய திரேகம் எல்லாம் அலங்கோலமாயிருக்கு. அத்தனையும் கண்டு பார்வதி அதிர்ச்சி விட்டாள். நம்ம பிள்ளைய தொட்டலதானே தூங்க வச்சுட்டு போனோம், மீண்டும் வந்து பிள்ளை எடுத்தா. நமது மகன் மாயாண்டி சுடலையும் ஆடனுடைய திருமேனி எல்லாம் ஐயோ, பிணவாட சவாட பிரேதவாடம் முகம் பிடிக்க முடியலையே. ஏ பாவிமா, எங்க போனா என்னத்த திருட்டு வந்து படுத்திருக்கான் இந்த அன்னையான ஆதிபராசக்தி? அழகு மகன் வாயாண்டி சுடலையை அவசரமாக எடுத்து அந்த புறத்திலே வந்து ஆண்டவனாய தன் கணவர் பகவானை கண்ணால கண்டு அந்த பகவானான ஈசனிடத்துல அன்னையான பார்வதாதேவி சொல்றா, ஆண்டவா எங்கனவா, இறைவனாய பரம்பொருளே, உங்க இடத்துல நான் பிள்ளை வரந்தானே கேட்ட சுவாமி, சாமி நான் பிள்ளை வரேன் கேட்டேன், தின்ற சுடலைய கொடுக்கலாமோ வரம் கேட்டதற்கு வீணா தின்றவனே மாடனத்தான் கொடுக்கலாமோ பன்வாரம் கேட்டதற்கு பன்வாரம் கேட்டதற்கு தின்றவன கொடுக்கலாமா சுவாமி என் கணவனாகிய பகவானை இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், இதை வளர்த்தாளாக்க என்னால முடியாது, இந்த பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று பார்வதி வெறுப்போடு கூறுகின்றாள். அதனை கேட்ட விமலனாகிய பகவான், பார்வதி என்னடி சொல்ற, என்ன சொல்றனா, பிள்ளைய தூங்க வச்சுட்டு தங்களோட வந்து அமர்ந்திருந்தேன், மீண்டும் போய் பிள்ளை எடுக்க, பிள்ளை மேனியெல்லாம் ஒரே பிணவாட சவாட, பிணச்செடியும் சவச்செடியும் பிள்ளை மேல வீசுது, முகம் பிடிக்க முடியல. அவன் அழகு மகன் வாயாண்டி சுடலின் திருமேனியை பாருங்கள், அலங்கோலமாயிருக்கு, அசிங்கமா இருக்கு, அருவறுப்பார். அவன் வாயெல்லாம் இரு கடவாயிலும் சுடுகாட்டு ஜாமல் ஓட்டிக்கிட்டு பாருங்க, வாய் வயலாம் ஊனா வடிஞ்சிருக்கு. ஐயோ, இந்த பிள்ளைய பார்க்கவே அருவறுப்பா இருக்கு, இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் சுவாமி என்று அன்னையான உமையவளாகிய மலைமகளாகிய மகேஸ்வரி சொல்ல, ஆண்டவனாகிய கடவுளாகிய பகவான் சொல்றார், பார்வதி
நமது மகனாய மாயாண்டி சுடல எங்கே போயிருப்பான், என்னத்தை தின்றிருப்பான், யாரோட போனா எவரோட சென்றான், எந்த இடத்துக்கு போனா, என்னத்தை தின்னா, எப்படி எல்லாம் ஆட்டம் போட்டான், எப்படி எல்லாம் கூத்தடிச்சான், எப்படி எல்லாம் கும்மாளம் போட்டான், எல்லாமே இந்த ஈசை எனக்கு தெரியும். அடி தெரியும் இறைவா, உனக்கு தெரியுமா? ஆம் தேவி, ஆதியிலே நீ கணவன் இல்லாத கை குழந்தை, புருஷன் இல்லாத புத்திரன், கொண்டவன் இல்லாத குழந்தை, பத்தாயிலா பாலகன், எட்டு நாளைக்குள்ள ஏந்தோ ஆண் குழந்தை எனக்கு வேணும் என்று கேட்டேன். அப்போ நான் இறைவனாகிய கடவுள் நான் என்ன சொன்னேன், பார்வதி நீ கேட்கிறபடி இந்த உலகத்திலே ஒரு பிள்ளை பிறக்கும், ஆனால் அந்த பிள்ளையாலே நீ இன்பத்தை அடைய மாட்டேன், துன்பத்தைத்தான் அடைவேன், அந்த பிள்ளையாலே பெருமை அடைய மாட்டேன், சிறுமையத்தான் அடைவேன் என்று சொல்லாம சொன்னேன். ஆதிபராசக்தியாகிய நீ கேட்டியா? எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எட்டு நாள் குழந்தை ஏந்தும் ஆண் குழந்தை, கணவன் இல்ல கை குழந்தை கண்டிப்பா வேணும் என்று ஒத்த கால நின்னையம்மா தோழதி போட்டான். பார்வதி நான் சொல்லாம சொன்ன நீ கேட்கல. இப்ப நமது மகன் மாயாண்டி சுடலை எங்கே போனா, என்னத்தை தின்னா, எப்படி வந்தா, எப்படி போனா, எல்லாமே தெரியும். சுவாமி முன்னாலே உனக்கு தெரியுமா? திட்டம் போட்டு தான் வேலை செய்யடா. இல்லையடி நான் சொல்லாம சொன்ன நீ கேட்கலையே. உலகத்திலே இறைவனாகிய நான் ஒரு பிள்ளையை பிறவி செய்யும் காலத்தில் அந்த பிள்ளையானது உலகத்திலே பிறந்தால் அந்த பிள்ளையினுடைய வாழ்வில் அமையக்கூடிய வருங்காலம், நிகழ்காலம், செல்காலம் என்று சொல்லப்பட்ட முக்காலமும் அந்த பிள்ளையின் வாழ்விலே எப்படி அமையும் என்பதை தீர்மானித்து திட்டமிட்டுத்தான் கடவுளாகிய யாம் உலகத்திலே ஒரு பிள்ளையை பிறவி செய்வோம். அதுபோல மாயாண்டி சுடலை கணவனில்லாத கை குழந்தையாக இந்த கைலாசத்திலே பிறப்பானையானால் அவருடைய முக்காலம் வாழ்வில் எப்படி அமையும் என்று ஆண்டவனாய கடவுள் அப்போதை நான் தீர்மானித்து உள்ளத்தில் ஆராய்ந்து உறுதியாக உன்னிடத்தை சொன்ன நீ கேட்கல. சரி சரி, நம்ம மகன் மாயாண்டி சொல்ல எங்க போனான், திருமேனி எல்லாம் இப்படி பிணவாட சவாட வீச காரணம் என்ன? அப்படி கேள் ஆதிபராசக்தி, நமது அழகு மகனாகிய மாயாண்டி சொல்லல இந்த உலகமெல்லாம் ஆழ்வதற்கு இந்த உலகத்திலே மேன்மையோடு பிறந்த உய்காட்டு சுடலை மாடன் அர்த்த சாமம் போல அழகு வெள்ளிக்கிழமை என்று ஏமசாம நேரத்தில் இலகுலுங்காச்சாமம் போல் தாய் தந்தையாகிய நமக்கு தெரியாம சுடுகாட்டு பேச்சு வனப்பேச்சு வார்த்தை ஜாலத்தால் மயங்கி வடிவழகன் உய்காட்டு சுடலை மாடசுவாமி நம்ம செல்லம்மா எங்க போனான் தெரியுமா? அவன் தில்லை வனம் போவான் காண்டி போவான், பாலு குடிப்பாண்டியே குடிப்பாங்காண்டியே, அழகும் மகமாயாண்டி மாயாங்காண்டியே, சுடுகாடு போவாங்காண்டியே போவாங்காண்டியே, பார்வதி போவாண்டியே, அவன் சுத்தபணம் தும்பாண்டி தும்பாண்டியே, சுடலை சுத்தபணம் தும்பாண்டி முண்டை முண்டாடு போயிருக்கான் போயிருக்கான் எரிந்த பெண்ணா
ஆதி பராசக்தியான அம்பிகையான மனோகரியான மகாதேவி பகவானிடத்திலே சொன்னாளா, இறைவா இப்பேற்பட்ட பிணந்தின்னும் பியாண்டி சுடலை மாடனை நாம பிள்ளை என்று நினைத்து இவனை பிரியமனம் இல்லாமல் பொன்னுவெள்ளி கைலாசத்திலே வைத்தோமானால் பொல்லாத உய்காட்டு சுடலை மாடன் சுடுகாட்டில் உள்ள பிரேதங்களை எல்லாம் ஒவ்வொன்னா காலப்பத்தி கரகரன் எடுத்துட்டு வந்து கைலாச நிரம்ப பிணங்களை ஒண்ணுக்கு மேல ஒன்னா தூக்கி அடிக்க வச்சிருவான். கைலாசமே பிணக்காடா மாறிப்போம். ஆமா, அடிக்க வைத்திருக்கின்ற பிரேதங்களை அடங்காத சுடல தெய்வம் பசி வந்த நேரம்னா ஒவ்வொரு பிணத்தையா தூக்கி தும்பான், ஒவ்வொரு பிணத்தையா தூக்கி விழுங்குவான். அதிலே நமது மகன் மாயாண்டி சுடலையினுடைய வயிறு நிரம்பல் கைலாசத்தில் உள்ள 33 கோடி தேவாதிதி அவர்கள், 48,000 கோடி ரிஷிமார்கள், அமர தேவ முனிவர்கள் அத்தனை பேரையும் தூக்கி ஒழிஞ்சிருவான் அடங்காத சுடலை. அதுல வயிறு நிரம்பல் வச்சுக்கோங்க. தூங்குதாரா? தன்னுடைய செல்ல மகனாய மாயாண்டி சுடலைய கையில் எடுத்து, அப்பா மகனே, அப்பா மகனே, பகவான் பார்வதியான எங்களுக்கு 3வது பிள்ளையாக நீ சைவத்திரு கைலாசத்திலே பிறந்த ஏ சக்தியுள்ள உய்காட்டு சுடலையும் உண்டா? பிரமதிரு கையிலே பிறந்த மகனே, நீ பிணத்தை திருட்டு வந்து படுத்திருக்கியடா? சைவத்திரு கையிலே பிறந்த ஏ மாயாண்டி சொல்லல, நீ அசைவத்தை கலந்துட்டு இப்படி அலங்கோலமா இருக்கியே மகனே. சைவத்திரு கையிலே அசைவத்தை கலந்தவர்கள் அமரவதற்கு யோக்கியதை இல்லை. பிரம்மதிரு கையிலே பிறந்த மகனே மாயாண்டி பிணத்தை தின்னுட்ட, அதனால பிரம்ம கைலைக்கு நீ உணவம் ஆகாது. மாமிசத்தை கலந்ததினாலே மாணிக்க கைலைக்கு நீ ஆகாது. ஆதலால் மகனே, நீ இப்போதே அவனி பூலோகம் செல்ல வேண்டும் என்றார் மாயாண்டி சொல்ல. தகப்ப மடியில் இருந்துகிட்டு பறக்க பறக்க முடிக்கார். அப்பதான் ஈசன் சொன்னார், மகனே உன் இந்திரஜால வித்தையெல்லாம் உன் அப்பா ஈசன் கிட்ட பலிக்காது. நீ எங்க போன, எங்க வந்த, யாரோட போன, என்னெல்லாம் இதெல்லாம் தின்ன, எப்படிலாம் ஆட்டம் போட்ட, எப்படிலாம் கும்மாளம் போட்டு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் மகனே மாயாண்டி சொல்லல, நீ தில்லைவனத்தை கொள்ளையிட போகும் போது திருட்டுத்தனமாக சுடுகாடு சென்று சுட்டவனத்தை நீ கொள்ளையிட்டு சாப்பிட்ட போது என்ன வடிவத்துல போன,
அதே சொருபத்தை எடுத்து உன் அப்பா பகவான் என் முன்னாலே காட்சி தர வேண்டும் என்று ஈசன் கண்டிஷனான உத்தரவு போட்டாரு. வாயாண்டி சொல்றதை நினைக்கார், இனிமேல் நம்ம அப்பாட்ட தப்பவே முடியாது. எல்லாமே நான் செய்த செயல நேர்ல இருந்து பார்த்தது போல அப்பாவான ஈசன் சொல்கிறார், இனிமேல் தப்ப முடியாது என்பதாக நினைத்து இறைவனுடைய ஆணைப்படி தந்தையான ஈசன் மடியிலே இருந்த வண்ணம் எங்கள் உய்காட்டு சுடரை மாயாண்டி தன்னுடைய சுயரூபத்தை எடுத்து அங்கே காட்சி கொடுத்தாராம். எப்படி ஏ குழந்தை போல இருந்த வந்தான் பகவானே புல்லடிச்சு போனாரு. இறைவனாய கடவுளுக்கு அதிர்ச்சி ஆயிட்டு, அடே பாவி ஏ மகனே மாயாண்டி சொல்லல, காக்கைக்கு 100 வயது காக்கா குஞ்சுக்கு 110 வயது என்பார்கள். அதுபோல இறைவனாய என்னுடைய பிள்ளையான மாயாண்டி சொல்லல, உன் தந்தையான ஈசன் என்னை விட 7 மடங்கு உயரமா வளர்ந்து நிற்கிய அப்பா, உன் சொருபத்தை உன் வடிவத்தை கண்டா உன் தந்தையான உன் அப்பாவான பகவானுடைய என்னுடைய மனமே உள்ளமே கலங்குதடா. மகனே உய்காட்டு சுடரை முண்டா, எடுத்த சொருபத்தை குறைத்து அழகிய சிறுவனாக வடிவம் கொண்டு உன் அப்பா முன்னால் நீ காட்சி தர வேண்டும் என்றார். உடனே மாயாண்டி சுடரை எடுத்த சொருபத்தை வடிவத்தை குறைத்து அழகிய சிறுவனாக வடிவம் கொண்டு அப்பாவான கடவுள் பகவானுடைய திருப்பாத தேவன் வணங்குகின்றார். அப்பதான் இறைவனாய கைலாசபதியான ஈசன் சொல்லுகிறார், மகனே மகனே உறுதியா ஒன்று சொல்லுகிறேன், கடவுளாகிய கைலாசபதியான கரைக்கண்ணன் நான், நீ என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் நீ செய்தது தவறு தவறுதான், தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டனை அடைய வேண்டும் என்பதுதான் இறைவன் என்னுடைய நியதி. என் பிள்ளை தவறு செய்யிட்டேன்னு சொல்லி உன்னை உன் குற்றத்தை நான் மூடி மறைக்க முடியாது. அமரக இலையில் பிறந்த மகன் மாயாண்டி சுடலை நீ அசைவத்த சாப்பிட்ட, ஆதிகைக்கு உதவாது. மகனே மாயாண்டி சுடலனை இப்போதே அவனி என்னும் பூலோகம் செல்ல வேண்டும் என்றார்.
உடனே மாயாண்டி சுடலை, அப்பா நாம் பூலோகம் போனால் பூலோகத்திலே என்னை யார் ஆதரிப்பார்கள்? தாயும் தகப்பனும் நீங்க ரெண்டு பேரும் கைலாசத்தில் இருக்க, உங்க தங்க மகன் மாயாண்டி சுடல, நான் தனிமையா தாரணி என்னும் பூலோகம் சென்றால் என்னை யார் ஆதரிப்பார்கள்? நான் எங்க போயிருப்பேன்? நான் என்ன நிலைமையெல்லாம் வாழ முடியும் மகனே? ஏ உய்காட்டு சுடலை மாடசுவாமி, அந்த கவலை உனக்கு தேவையில்லை. பூலோகம் சென்றால், பூலோகத்தில் வாழ்கின்ற ஓய்வெறிய மாநில மக்கள் மாயாண்டி சுடலை உன்னை கண்ட நேரத்திலே உனக்கு ஊர் ஊருக்கு நிலையம் போட்டு உய்காட்டு சுடலை மாடனன்று பேர் எழுதி பூலோக மக்கள் எல்லாம் உன் உள்ள மயில கோவில் கட்டி குடைவிழா நடத்தி உன் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி பெற உனக்கு ஊட்டுக்கிழம் என்னும் பூஜை பலியை கொடுப்பார்கள். பூலோக மக்கள் ஒடுக்கின்ற ஊட்டுக்களத்தை ஏற்றுக்கொண்டு மக்களை காக்கும் மாபெரும் தெய்வம் மாயாண்டி சுடல உலகத்தவரெல்லாம் காத்து ரட்சிக்கும் உய்காட்டு சுடலை மாடசுவாமி என்று நீ கோவில் கொண்டு அவனி என்னும் பூலோகத்தில் நீ அருளாட்சி செய்வாய் மகனே என்று இறைவனாய கடவுள் சொல்ல, மாயாண்டி சுடலை அத்தனையும் காதல கேட்டு, அப்பா நீங்க சொல்றது அத்தனை புரிஞ்சு போச்சு, ஆனால் நீங்க சொன்னபடி இந்த ஆதி கைலாசத்தில் உங்கள் அழகு மகன் மாயாண்டி சுடலையாகி எனக்கு உங்க கைனாலே பீடம் போட்டு, உங்க கைனாலே கோயில் கட்டி, உங்க கைனாலே எனக்கு கொடை விழா நடத்தணும், ஊட்டுக்களும் தரணும், நான் கண்ணால பார்க்கணும். அப்படி பார்த்தேன்னா புலோகத்திலும் போய் ஏய் உலகையாள வந்தவன் உய்காட்டு சுடலை மாடன், எனக்கு இந்த இடத்தில் நிலையம் போடும், இந்த இடத்திலே எனக்கு பீடத்தை போடும், இந்த நேரத்திலே எனக்கு கொடை விழா நடத்து, இந்த சமயத்திலே எனக்கு சாம பூஜை ஊட்டுக்களத்தை தா என்று நான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு புலோக மக்களை எல்லாம் வாழ வைக்கும் தெய்வமாக நான் வடிவழகன் மாயாண்டி சுடல பூலோகத்தில் போய் பொறுமையோடு இருப்பேன் என்றார். இல்ல, கைலாசத்தை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலை அடம்பிடித்து சொன்னார். அரணார் பகவான் பார்த்தாரியும் பொல்லாத சுடல, நீ என்ன சொல்ல கேட்க மாட்டான் போல தெரியுத மகனே. ஏ ஐயா, ஏ மாயாண்டி சுடல, நீ சைவத்திரு கையிலேடா, இங்க அசைவம்லாம் ஆகாது. உத்ததிரு கையிலே ஊட்டு உயிர்களம் உயிர் பலி செய்யக்கூடாது, ஊட்டுக்களை நடத்தக்கூடாது. நீ மகனே, நீ பூலோகம் போனா ஈசன் சொன்னபடியெல்லாம் உனக்கு நடக்கும் என்றார். அந்த சோழி ஆவாது கைலாசத்தில் மாயாண்டி சுடலையா எனக்கு தந்தையே, நீங்கள் கைநாள் எனக்கு பீடம் போட்டு என ஊட்டுக்களம் தந்தால் பூலோகம் போவேன், இல்லை கைலாசத்து போக முடியாது. இந்த ஆண்டவனாய மாயாண்டி சுடல அரணாருக்கு முன்னால யாதாளி போடு தையா, அதாளி போடு தையா, சுடலை ஆன பந்தங்கையூமாக ஆன பந்தங்கையூமாக சுடலை உண்ட உலகத்தெல்லாம் அடக்கியாள வந்தவன் ஏய் உய்காட்டு சுடலை மாட சுவாமி,
என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். வாயாண்டி சுடரை கேட்டபடி இவனுக்கு கைலாசத்திலே பீடம் போட்டு ஊட்டுக்களத்தை கொடுத்து இவன் மனசை சாந்தப்படுத்தி உடனடியாக பூலோகம் அனுப்ப வேணும் என்று உடையவனாய கடவுள் உள்ளத்தில் நினைத்தார். அடங்காத பிள்ளை வீட்டு கடங்கெல்லாம் ஊருக்கு தான் அடங்கணும், உதப்பட்டு தான் திருத்தணும். அடங்காத பிள்ளை என்ன செய்ய, ஆகாத பிள்ளை என்ன செய்ய, அவனை கூட பத்து 500 காலி கொடுத்து இடத்த காலி பண்ணிட்டா ஐயா, ஓடிடு இடத்த காலி பண்ணு என்று உலகத்திலே ஒதுக்குவது போல ஈசன் கேட்கும் பொல்லாத பிள்ளை. இவனுக்கு கேட்டபடி கைலாசத்தில் பீடத்தை போட்டு நிலையத்தை போட்டு ஊடுகளை கொடுத்து இவனை உடனே கைலாசத்தை விட்டு பூலோகத்தை அனுப்பிடணும் என்று கரைக்கண்டனான காலகண்ட மூர்த்தியான கைலை நாதனாய கடவுள் மனதிலே நினைத்து, அப்பா மகனே ஏ உய்காட்டு சுடலையும் ஆயாண்டி நீ கேட்டபடி கைலாசத்தில் உனக்கு நிலையம் போட்டு ஊட்டுக்களம் தருகிறேன், ஊட்டுக்களத்தை வாங்கி கொண்டு உறுதியாக நீ பூலோகம் சென்று விட வேண்டும். தந்தையே சொன்ன சொல்ல மாத்த மாட்டேன், நிச்சயமா போகிறேன் என்ற உடனே ஆண்டவனாய அம்பலவானமூர்த்தியான ஈசன் தன்னுடைய அடங்காத பிள்ளையான மாயாண்டி சுடலைக்கு ஆதி கைலாசத்தின் வடக்கு கோட்டை வாசல், அதற்கு அடுத்து வனாந்திர காடு, அதுல தில்லைவனம் என்ற சுடுகாடு, அந்த உத்தரபூமி மையானத்தில் உடையவன் பகவான் வந்து மாயாண்டி சுடலைக்கு மாஷான தில்லையில மகேஸ்வரன் கடவுள் மண்ணாலே பீடம் போட்டார், பீடம் போட்டார் மாயாண்டி பெயரடே. மாயாண்டி கோவில வியாழக்கிழமை குடியாக அலங்கரி குடவாடை கமு நாட்டி பந்தலி அலங்கரி வரிசையாக தாரேகள் மாயாண்டி உடலை ஆலயத்தில் பட்டாரங்குளமான சிறப்புடனே வாழ் செய்யும் உலகத்திலே உயர்ந்த செட்டு ஒளி ஒளி அமைப்பில் உலகெல்லாம் கீர்த்தி பெற்ற அன்பு சவுல் சர்வீஸ் நிறுவனத்தாரோ ஒளி ஒளி அமைப்புகள் உயர்ந்த லைட் நல்ல டெக்கரேஷன் சிறப்புடனே தான் அமைத்து ஏ சிவன் உடல மாயாண்டிக்கு வியாழக்கிழமை அன்றுதானோடும் முரசோடையே சக்தியும்
பூசை கொடுப்பாரிழமை குடிய சுடலையுடைய கோவிலீசையா நடக்குதையா செங்கிடா பலி கொடுத்தார் பலி கொடுத்தார் கிழமை என்று கிழமை என்று அதிக உச்சி நேரத்தில் வாசிக்கிடா பலி கொடுத்து பலி கொடு வாசிக்கிடா பலி கொடுத்து பலி கொடுத்து மதிய கொட நடத்துவாரா நடத்துவாரா மதிய கொட நடத்துவாரா அலங்காரம் தானே செய்து உடலை மாடனுட பீடம் உண்ணார் ஏமா காப்பு மஞ்சன காப்பு மஞ்சன காப்பு மாயாண்டிக்கு தானே சாதி தானே சாதி மாயாண்டி சுடலையுட பீடம் உண்ணார் அரிசி பொங்கிய அரிசி பொங்கிய உடம்ப போடுதார போடுதாரே கரிசமைத்து கரிசமைத்து உடையவனும் தட்டுதார தட்டுதாரே முட்டை
போட முருங்க காயம் முருங்க கத்தரிக்க பொரியலோட பொரியலோட அப்பழத்தை பொறித்து போட்டு பொறித்து போட்டு அங்க பழம் உடைத்து வைத்து அடைத்து வைத்தே மணிவிளக்க பொருத்தி வைத்து எங்க மாயாண்டி சொடலையத்தான் மனங்குளிர வணங்குதார வணங்குதாரத்தில் இருந்த வந்தான் இருந்த வந்தான் எங்க காட்சி மகம் பியாயாங்க இடத்தில் இருந்து கொண்டு இறைச்சல் படப்பு முகம் பாக்குதையா பயங்கரமா முழிக்குதையா முழிக்கோதையாட்டு சோடலை முண்டேன் ஒரு கோட்டரிசி சாதத்தை ஒரே கம்பாலமா போடுவதையா மனதார வணங்கி ஒரு கோட்டரி சாதத்தையும் ஒரே கவாலமா திரட்டி வாயில போட்டியாட்டு சுடலை மாயாண்டி உன் வயிறு என்ன சாணா இல்ல சமுத்திரமா ஆடா பாவி என்னப்பா எப்ப எனக்கு தானே போட்டீங்க அதான் நான் தின்ன ஆடா பாவி உலகை எல்லாம் ஆள வந்த உய்காட்டு சுடலை மாடசுவாமி உற்ற மகனே இப்படி மனுஷன் தின்ன மாதிரி நீ தின்னா பூலோக மக்கள் யாராவது உன்னை தெய்வம் வந்து வணங்குவாங்களா என்னப்பா செய்ய பூலோகத்துல இப்படித்தான் நான் இப்ப உன கோயில் கட்டி கொடை விழா நடத்தணும்ல இதே மாதிரிதான் பூலோகத்துல கோயில் கட்டி கொடை நடத்துவாங்க வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்கு இறைவன் நான் படம் போட்ட மாதிரி அவனுக்கு படம் போடுவாங்க அப்படி படம் போட்டா சாம கொடையில ஆகாயத்திலே நின்று அடங்காத சுடலை மாயாண்டி படப்பினுடைய ஆவியை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏ உய்காட்டு சுடலை மாயாண்டி ஆகாயத்தில் நின்று படப்பினுடைய ஆவியை மட்டும்தான் ஏற்றுக்கணும் சக்கை கிளை போட்டுருக்கு மகனே மாயாண்டி சொல்றதை சொல்றது புரியுதா படப்பினுடைய ஆவியே ஆகாயத்தில் ஏத்துக்கணும் போட்டு அப்பா மாயாண்டி சுடலை ஆகிய உலகாட வந்த தெய்வமான உய்காட்டு சுடலை மாயாண்டி சொல்கிறார் அப்பா இதற்கு முன்னால இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது இப்ப சொல்லிட்டீங்களா இனிமேல் அப்படியே நடந்து கொள்கிறேன் மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் வேணும்னு சொல்லிட்டீங்களா நீ சொன்னபடியே நடந்துடுறப்பா தந்தையே ஊட்டுக்கிழம் ஊட்டுக்கிழம் என்று பெரிய சொன்னீங்களே இதான் ஊட்டுக்கிழமா இல்லையடா மகனே உய்காட்டு சுடலை உண்டா இப்போதே உனக்கு ஊட்டுக்கிழம் தருகின்றேன் நல்ல பாத்துக்கோ என்று கரைக்கண்டனான கைலைநாதனாய பகவான் பொல்லாத சுடலை மாடனுக்கு பொன்னுவெள்ளி கைலாசத்திலே நஞ்சு ஓட்டா நெஞ்சருக்கும் அடிச்சாம வேளையில் காற்றடித்தா இளையாடா காபுகொள்ளு நேரத்தில் ஏம சாம நேரத்தில் ஈசங்கடவுள்
பொல்லாத உய்காட்டு சுடலை மாடனுக்கு எதிராக, சுடலை மாடன் பீடத்துக்கு எதிராக ஏழு அடுக்கு பரணு போட்டு, அந்த ஏழு அடுக்கு பரன்ல மாயாண்டி சுடலைக்கு உற்ற சாமத்துல ஈசன் ஊட்டுக்கிழங்கு கொடுக்கின்றார். ஊட்டுக்கிழத்துல என்ன என்ன உயிர் பலியை கொடுத்தார் தெரியுமா? முதலாவது பரன் முண்டசாமி சுடலைக்கு முக்கண்ண கைகட்டி வாய்கொத்தி கரைக்கண்டனான ஈசன் அடங்காத சுடலை மாடனுக்கு அர்த்த சாமர ஊட்டுக்கிழங்கு கொடுக்கின்றார். முதல் பரன்ல ஏ ஆடு கோழி ஒரு ஒரு பாலு பண்டிய பாலு பந்தி ஒரு வாரானா